கடந்த சில நாட்களாகவே கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இன்னும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். இயேசு நம்மகிட்ட எதெல்லாம் ஏற்றுக்கொண்டாரா? நம்மகிட்ட ஒரு நிறைவு, ஒரு பிரில்லியன்ட் நல்ல ஞானம், ஒரு உயர்வு இருந்தால் நம்மளை ஏற்று உபசரிக்க பராமரிக்க பல பேர் இருப்பார்கள் பூமியில். ஆனால் இயேசு எல்லாரையும் ஒரே மாதிரிதான் நேசித்து ஏற்றுக்கொள்கிறாராம். ஏசாயா 53:4 நாம் பார்க்கும்போது, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். பலவீனமாக இன்றைக்கி நமக்கு ஒரு குறைபாடு, ஒரு பலவீனம் இருந்தால் அது மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்குன்னு நமக்கு தெரியும். நம்மனா அவங்களுக்கே நம்மளை என்னையே என்னால் போஷிக்க முடியல, உதவி செய்ய முடியல, பராமரிக்க முடியல, உணவு சமைக்க முடியல, ஒத்தாசை பண்ண முடியல, இதில் அவங்களுக்கு வரையா நான் உதவி செய்யணும் பராமரிப்பு பண்ணணும் அப்படிலாம் நம்ம மனம் தோண்டும். பாருங்களே, நல்ல பள்ளிக்கூடங்களில் படிக்கிற மாணவர்கள் பிரில்லியண்டாக எடுத்துருவாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு நல்ல பேர், எங்கள் ஸ்கூலில் 100க்கு 100 தேர்ச்சி அப்படி. ஆனால் இயேசு அப்படி இல்லை, குறைபாடு உள்ளவர்களை, பலவீனம் உள்ளவர்களை ஏற்றுக்கொள்கிறாரா? அப்படி ஏற்றுக்கொண்டு அவர்களை பிரில்லியண்டாக, அவர்களை ஞானவான்களாக, அவர்களை மேன்மை உள்ளவர்களாக, தெளிந்தவர்களாக, உயர்ந்தவர்களாக மாற்றத்தால் அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அவர் தாமே நம்முடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தாரா? இன்றைக்கி உன் குறைபாடுகளை, உன் குறைகளை ஏற்றுக்கொள்ள, விளங்கி கொள்ள ஒருவரும் இல்லை. எல்லாரும் என்ன புறக்கணிச்சிட்டாங்க, நான் கைவிடப்பட்டுட்டேன், அனாதையாயிட்டேன், யாரும் இல்லை, என்னுடைய தவறான வாழ்க்கை ஒரு மனுஷன்கிட்டருந்து என்னை பிரித்து விட்டதென்று வேதனையோடு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து நீங்கள் மனம் நொந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவராகிய தேவன் உங்கள் பலவீனத்தை ஏற்றுக்கொள்வார். நீங்கள் அவருக்கு முன்பாக போய் அந்த சிலுவைக்கு முன்பாக நின்று, இது என்னுடைய குறைபாடு, என்னுடைய பலவீனம், மற்றவங்களை பற்றி எப்போ பார்த்தாலும் குறைத்து மதிப்பிட்டு பேசுவது, குற்றப்படுத்தி பேசுவது, காயப்படுத்தி பேசுவது, ஆண்டவரே இந்த சுவாபம் எனக்கு வேண்டாம், நான் இன்னமும் நல்லவன் மாதிரி மற்றவங்க குறைவுள்ளவர்கள் மாதிரி இதுவரை நடந்துட்டேன், இனி எல்லாரும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீங்கள்ல, நீங்கள் எனக்கு அன்பு காட்டினீங்களே, நானும் மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு அன்பு காட்டவும் ஆதரிக்கவும் அவர்களோடு ஒருவருக்கு ஒருவர் தயவாகவும் உருக்கமாகவும் நடந்து கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் சொல்லி பாருங்களே, ஆண்டவர் இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழியை திறப்பார். எத்தனையோ மாதங்கள் நடக்காத நின்று போன ஆசீர்வாதங்களுக்கு ஒரு நீரூற்று வழியை திறந்து உங்களை உயர்த்துவார். ஏனென்றால் அவங்க மேலே இருக்கிற வெறுப்பு, கசப்பு, சாபங்கள் எல்லாம் நீங்கிருச்சுல, ஆண்டவர் ஒரு புதிய வழியை உண்டாக்குவார். அதனால தான் சொல்லுகிறது வேதம், அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார், பலவீனங்களை ஏற்றுக்கொண்டாராம். பலவீனத்தை ஏற்றும் இன்றைக்கி உங்கள் குறைபாடுகளை ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக பரிந்து பேசின தேவன், நீங்கள் மற்றவங்களுக்கு உதவியாக ஆறுதலாக இருக்கும்போது இருக்கும்படி உங்களை பூமியில் வைத்திருக்கிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் உள்ள ஆண்டவரே, யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சிகளை பார்த்து எங்களோடு கூட இணைந்து தங்கள் இருதயத்தில் ஆண்டவரை உணர்த்தப்பட்டு ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேருடைய பாடுகளை, பலவீனங்களை நீ ஏற்றுக்கொண்டது போல நாங்கள் ஒருவர் ஒருவருடைய குறைகளை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்பின் பிள்ளைகளாய் பிரகாசிக்க, வெளிச்சத்தின் மக்களாய் வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த நாளிலே ஒரு புதிய அத்தியாயம், புதிய வழி திறக்கப்படுவதாக. ஆண்டவர் யார் யாருடைய வெறுப்பு கசப்புக்கு ஆளானார்களோ அத்தனை பேர் கண்களிலும் தயவு கிடைக்க பண்ணி ஆசீர்வதித்து உயர்த்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை 9 மணிக்கு கர்த்தாவே நீ கைதூக்கி விடுகும் என்ற நிகழ்ச்சியும் பாருங்கள். யூடியூப் சேனலில் போய் ஜீசஸ் லிவ்ஸ் மினிஸ்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவராகிய தேவன்
நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன்.